பாப்பா யங் மேன் எக்ஸ்ரே எடுக்க சொன்ன எடுத்தியா என்ன எங்க எடுக்க விட்டாங்க என்ன நிக்க வச்சு அவங்களே எடுத்துட்டாங்க அபிஷா உன்னை யார் எடுக்க சொன்னது நீங்க தான் அப்ப நான் தான் அபிஷா சொல்லுங்க நான் அவசரமா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மறுபடியும் உன்னாலே குணப்படுத்த முடியாத கேஸ் எல்லாம் எங்கிட்ட ஏப்பா அனுப்புற என்னால குணப்படுத்த முடியுமா இந்த ஏப்பா சோதிக்கிறது டாக்டர் ஏன் அழறீங்க என்ன விஷயம் வாமா மீனா வா என்னதான் டாக்டரா இருந்தாலும் கடவுள் எனக்கு மனசை கொடுத்துக்கிறாமா இங்க வர சில கேசுகளை பார்க்கும்போது என் மனசே கலங்கி போகுது அப்படி என்ன கேஸ் வந்தது நீ வரும்போது வெளியே பார்த்திருப்பியே கருப்பு பெட்டியோட ஒரு யங் மேன் ஆமா அவருக்கு என்ன உலகத்துல யாருக்குமே வரக்கூடாத கேன்சர் வந்திருக்குமா ஆமா மீனா அவனுக்கு பிளட் கேன்சர் என் கணக்குப்படி இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பான் வரப்போற தீபாவளிக்கு நிச்சயமா இருக்க மாட்டாமா அவருக்கு கோபமே வராது டாக்டர் கோபமே வராது உங்களுக்கு கேன்சரே வராதுன்னு நான் இந்த மெடிக்கல் சயின்ஸ்லயும் படிக்கலையே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உனக்கு அவன் வேண்டி வந்தா இந்த விஷயத்தை தயவுசெய்து அவன் சொல்லிடாங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமா இல்ல சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்ல மாட்டேன் டாக்டர் அது சரி உன் கோபனார் எப்படி இருக்கான் அவருக்கு என்ன டாக்டர் நல்லாதான் இருக்காரு இது மாதிரி கேன்சர் வியாதிகளுக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கிற முதுகுவலி வியாதி எல்லாம் ஒரு வியாதியா அவருக்கு கேன்சர் வந்தா தான் வியாதின்னு ஒத்துக்குவியா அப்படி என்ன சொல்லாதீங்க இந்த பாரு இந்த மாத்திரையை கூட ஒரு நாளைக்கு 3 வேளை வள்ளி பஞ்சா பறந்து போயிடும் பாருங்க ஏதோ பிறக்கிறோம் ஒரு நாள் தாகத்தான் போறோம் இடையில உயிர் வாழ கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏங்க 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 என்னங்க ஏங்க அழுதீங்க ஏங்க டாக்டர் ஏதாவது கசப்பா மருந்து கொடுத்தாரா வலிக்கிற மாதிரி ஊசி குத்தினாரா தீராத வியாதி ஏதாவது வந்திருக்குன்னு சொன்னாரா வரக்கூடாது வியாதி போல் ரொம்ப நல்ல பொண்ணு ஐயோ பாவம் குட் மார்னிங் சார் பாப்பா நோக்கு என்ன வியாதி இல்லுமே காமிக்கணுமா இந்த கண்டுபிடிக்க தெரியாதா செத்தவா இந்த பக்கம் பதுவா பதுவா நோக்கி இலுமல் கரெக்டா எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க சொல்லிடுத்த பொல்லாத வியாதி சாதாரண இலுமல் 4 புலக வாங்கி மென்னு தின்னு அடங்கி போயிடும் சரி சார் உங்களுக்கு பீஸ் பீஸ் எல்லாம் வேண்டாம் நாட்டு வைத்தியம் தானே இந்த சின்னவாச பிறோட உண்டியல் 40 பைசா போட்டுரும் சார் 4 முளக ஆமா 4 முளக அப்பா சின்னவாசா சேர்த்துட்டே வரேன் சேர்ந்தோம் வந்துடுறேன் தங்கம் நம்ம பொண்ணு மீனா வயசுக்கு வந்ததும்
அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன்டி. அந்த பழக்கத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பட்டாளத்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு விடிய விடிய உட்கார்ந்து மூணு சீட்டான்னு நான் கேக்குறியா? நம்ம மக வயசுக்கு வந்ததும் அதையும் விட்டுட்டேன்டி. அதையும் விட்டுட்டீங்க வேற என்ன? எங்கேயாவது நல்லா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம மல்லாந்து கொடுத்துட்டான்னு கேக்குறியா? நம்ம பொண்ணு வயசுக்கு வந்தது அதையும் விட்டுட்டேன்டி. எதுவுமே இல்லாம ஒரு முதுகு வலி வருதுன்னா ஐயோ, இது ராஜபிளவைக்கு ஆரம்பம்னு தான் நினைக்கிறேன். பொண்ணு வயசுக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க விளையாண்ட விளையாட்டெல்லாம் இப்ப முதுகுல வந்து விடுங்க. என்னங்க உங்களுக்கு எந்த மருந்தும் குணப்படுத்த முடியாத வியாதி ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்திருக்கேன். அதைத்தான் பயனால தாங்க முடியல. நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? நல்ல மனுஷன் சொல்றாங்க, சத்தியமா உன் சொந்தக்காரா இருக்க முடியாது. விடு, கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அன்னைக்கு என்ன நீச்சல் குளத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு சொன்னேன், அவர் தான். கள்ளங்கபடம் இல்லாத அவர் முகத்தை இன்னைக்கு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். சூது மாதிரியாத அவரோட இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த புத்தமரோட உயிருக்கு ஆண்டவன் விதிச்சிருக்கிற கட இன்னும் மூணே மூணு மாசம் தான். வர தீபாவளிக்கு அவர் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும்பா, புல்லு முளைச்சிருக்கும். புள்ள பத்தி இப்ப என்னம்மா? அந்த புள்ளைய பத்தி சொல்லு. பஞ்சமா பாதகம் செய்யற பல பேர் நல்லா இருக்கும் போது பச்சை குழந்த மாதிரி இருக்கிற அவருக்கு பிளட் கேன்சரா? கருணையே உருவானவர் கடவுள்னு சொல்றாங்களே, அந்த கடவுளுக்கு எதையா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? கடவுளை சபிக்காதம்மா, இந்த மாதிரி நேரத்துலதான் அவரை கும்பிடணும். அந்த நல்லவன் உயிரை நம்மளால காப்பாத்த முடியலன்னாலும் அவன் சாகுற நாளையாவது கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் சொல்றியா? நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கையே முடிச்சு போயிடு. தங்கா கோயிலுக்கு போய் சாமியை வேண்டிக்கமா பாவம். முருகா, என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இளைஞனோட முகத்தை என்னால மறக்க முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் உருவம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அவருடைய வாழ்க்கையை இவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சிடாதப்பா. அடடே நீங்களா? அடடே நீங்களா? ஏது இந்த பக்கம்? உங்களுக்காக சாமி கும்பிட வந்தேன். எனக்காவா? இல்ல இல்ல, உங்க மாதிரி சாமி கும்பிட வந்தேன்னு சொன்னேன். ஐயோ பாவம், இத பாருங்க, வீணா வருத்தப்படாதீங்க. முருகனை நம்புங்க, எல்லாம் சரியாயிடும். தனக்கு ஒரு கொடிய வியாதி இருக்கிறத உணராம எனக்காரதல் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இருந்த ஒரு குறையும் தீர்ந்து போச்சுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுக்கு தேங்காய் உடைக்கத்தான் இங்க வந்தேன். ஐயோ, தனக்கு வேலை வந்துருச்சுங்கிறது உணராம வேலை கிடைச்சிச்சேன்னு சந்தோஷப்படுறாரு. என்ன கொடுமை! என்னங்க இது, அடிக்கடி கழுத்தை நீங்க டப்பு டப்புன்னு ஒடிச்சுக்கிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள டிஃபெக்டா? இதுக்காகத்தான் அன்னைக்கு டாக்டரை பார்த்துட்டு அழுதுட்டு ஒண்ணீங்களா? அழுதுகிட்டு இதுக்காக ஒண்ணும் இல்லைங்க. ஆமா, நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, ஒண்ணுமே சொல்லலையே. சொல்லிட்ட போச்சு. என் பேரு என்ன? சிராமன், 36, பஞ்சநாதம் காலனி, பல்லாவரத்துல தங்கியிருக்கேன். அப்படியா? இதோ பாருங்க, நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். காஃபியா? சாப்பாடு. என்னங்க இது, உங்களை காப்பாத்தினத்துக்கு ஒருவேளை சாப்பிடா? தூ வச்சுங்க, வேண்டாங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு மறுக்காதீங்க. இது என்னுடைய மன நிம்மதிக்காகவும் திருப்திக்காகவும் நான் தரப்போற விருந்து.
நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா வரேங்க. நான் வரேங்க. கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? அட்ரஸ் தெரியாம எப்படி வருவீங்க? கஷ்டம்தாங்க. சொல்லுங்க. நல்லா கேட்டுங்க. நம்பர் 18 பூதலிங்கம் தெரு தேனாம்பேட்டை. பேரை சொல்லீங்களே. மீனா. மீனா. நான் வரேங்க மீனா. போயிட்டு வாங்க. ராஜனாக மாதிரி பெருமூச்சு விட்டப்பவே நினைச்சேன் நீங்க தானே என்ன பெரிய லவ் போஸ்ட் வேண்டி இருக்கு ரோமியோ மாதிரி சும்மா தாண்டா மாலுக்குட்டி இத பாருங்க இந்த குட்டி கிட்டி அடா போடா எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கங்க மாலு புருஷம் பொண்டாட்டினா இதெல்லாம் சகஜம் இதுக்கு பேரு தான் கூட முதல்ல எழுந்துறீங்க தொடாம பேசுற மாலு எங்க வந்தீங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஆசையா பேசிட்டு போலான்னு வந்தேன் அதுக்குதான் இப்படி அசட்டு வெளியே வந்தீங்களா மூஞ்ச தொடங்க இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல தூக்கம் கண்ண சுத்துது தயவு செஞ்சு வெளியே போறீங்களா கொஞ்சம் கூட பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிற கொஞ்சம் பிடி கொடுத்தா போதுமே ஏறி உட்கார்ந்துருவீங்களே தலையில உனக்கு எப்ப மூடு வரும் சொல்லு தேதி கிழமை மணி எல்லாம் எழுதி கையெழுத்தா போட்டு தர முடியும் வெளியே போறீங்களா இல்லையா நீங்க இங்க இருந்தா பெருமூச்சு விட்டே என் தூக்கத்தை கெடுத்துருவீங்க நீ வேற சுத்தி காட்டணுமா இந்த வீட்டுல நீயும் நானும் ஒண்ணு வணக்கம் வாயா 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 கலா ராஜேஸ்வரி பிரயோஜனம் இல்ல சாந்தகுமாரி நல்லா இல்லையா இவ்வளவு பாருங்க யோ யாரு அது ஷர்மிளி ஷர்மிளி ரோஜா மாதிரி இருப்பான் சங்கரி இந்த பொண்ணை கூட்டிட்டு நம்பர் 36 பஞ்சநதம் காலனி பல்லாகம் இந்த அட்ரஸ்க்கு வந்துரு என்ன முக்கியமான விஷயம் நான் ஆபீஸுக்கு போன உடனே அஞ்சாவது தடவை நீ எனக்கு போன் பண்ணு பாக்கி விஷயத்த நான் பாத்துக்கிறேன் இந்தா ஷர்மிளி ஹலோ ரமேஷன் பேசுறேன் என்ன லேக் 55 ஆ ஓ கரெக்ட் நினைக்கிறேன் இப்போ பார்க்க முடியாது நாளைக்கு தான் சொல்லு நாளைக்கு சொல்லு இங்க இங்க ஓகே ஓகே சரியா இருக்கு அதெல்லாம் அக்கௌண்ட் பார்த்து சொல்லுங்க உக்கா சாமிலி இது உங்க வீடுமா நினைச்சீங்கன்னா என்கிட்ட இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட காது ஆல்வேஸ் வெரி ஃபிராங்க் அம்மா சர்மிலி உனக்கு எந்த ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஏன் இப்படி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க கற்பனை பண்ணி கதை சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் இப்ப என் கையில 200 கதை ரெடியா இருக்கு கேக்குறீங்களா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் நான் கேட்க வந்தது திங்க் சாப்பிடுவியா சிகரெட் குடிப்பியா அசைவம் திம்பியா இதுதானே எல்லா பழக்கமும் உண்டு இருந்தா கொடுங்க சங்கர் சொன்னது ரொம்ப கரெக்ட் ஹலோ நான் சீதாராமன் பேசுறேன் என்னடா டேய் இங்க மிஸ்டர் பழனியாண்டி வந்திருக்காரு பழனியாண்டிகிட்ட பேசுற நேரமாடாதே அவரை நாளைக்கு குறை சொல்லு சொல்றேன் ஆமா என்ன செஞ்சிட்டு இருக்க
இப்பதான் நான் முடிச்சு வந்தேன். முடிச்சமுக்கறியா? ஆமாண்டா, ஃபைல் மேல முடிச்சிருக்கதா, அது அவுத்தண்டா. ஓ, சரி சரி, ஒழுங்கா வேலைய பாரு, இது கணக்கு விவகாரம். ஃபைல நான் ஒரு தடவை புரட்டி பாத்துக்கறேன்டா, போன கட் பண்ணு. சர்மி, இது என்ன சரக்கு தெரியுமா? இது என்ன விலை தெரியுமா? உனக்கு தெரியாது, எதுவுமே இருக்காது போல இருக்க. ஆமா, தண்ணி வேணுமா சோடா வேணுமா? அப்படி கொடுங்க. ஹலோ, சர்மிலி பேசுறேன். ஹலோ, நானாரா? ரமேஷ், என்னடா என்ன என்னது? ஷர்மிலி ஒரு கால் கேட்டது. எனக்கு கூட கேட்டுதுரா, யாரோ குறுக்க பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அசந்து போயிட்டேன்டா. ஆமா, மிஸ்டர் வெங்கடாஜலத்துக்கு வந்திருக்காருங்க. டேய், வெங்கடாஜலத்துக்கு என்னடா வேலை? நான் முக்கியமான வேலையில இருக்கேன்ல, நாளைக்கு வர சொல்டா. சரிடா, நாளைக்கு நான் வர சொல்றேன், நீ சீக்கிரம் வேலையை கவனி. டேய், என்ன முதல்ல கணக்க முடிக்க விடுறா, போன கட் பண்றா. ராவா சாப்பிட்டுருக்கலாம், அப்படித்தான் இருக்கு. சர்மி, சர்மி, எனக்கு ராயல் சல்யூட் இல்லையா? ராயல் சல்யூட் வேணுமா? ஆமா, எப்ப எழுந்து அங்க மாலு அப்படி, இங்க ஷர்மி இப்படி, எனக்கு கொஞ்சம் கூட ராசியே இல்லை. காலையிலிருந்து நீ அங்கேயும் இங்கேயும் நடந்த நட இருக்குதே, அது ரோட்ல நடந்திருக்குதான். 200 மைல் வாக்கிங் தெரியுது. அப்பா, இப்ப அவர் வர நேரம் ஆச்சு. நான் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் வந்த உடனே அவர்கிட்ட கேன்சர் பத்தியும் சாவை பத்தியும் தயவு செஞ்சு பேசாதீங்க. சுருக்கமா சொன்னா வழக்கம் போல உளறாதீங்க. நீ வயசுக்கு வந்த உடனே அதெல்லாம் விட்டுட்டம்மா? ஆமா, மீனா வயசுக்கு வந்தது நீங்க எதை விட்டீங்க எதை விடலன்னு எனக்கு தானே தெரியும். அதை விடுமா, நீ கவலையே படாதே. அந்த பையன் வந்ததும் வயிறார சாப்பாடு போட்டு வாயார திருக்கி வச்சு அனுப்போம். ஹலோ மீனா, வந்துட்டீங்களா? இவங்கதான் எங்க அம்மா அப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருப்பா. எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம் சார், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மத்தவங்களுக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு சாகணும். சாவுக்கு பக்கத்துல நிக்கிறது தெரியாம எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு. கண்ணை தொடச்சுக்கமா. பையன் பாத்திர போறாம. மிஸ்டரா, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோமே. வாங்க. என்னங்க இந்த பையனுக்கா பிளட் கேன்சர்? தெரியவே இல்லைங்க. அறிவு கெட்டவளே, பிளட் கேன்சர்னா வெளியில தெரியாதுடி, உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட கொல்லுண்டி. நீங்களும் ஒரு பிளட் கேன்சர் மாதிரி தாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேங்கறியா? இப்ப நீ என்ன கொல்லாதடி, வாடி. உங்களுக்காக இன்னைக்கு நானே சமையல் பண்ணேன். அப்படியா? ஏன் சார், நீங்களா சாப்பிடல? நீங்க சாப்பிட்டீங்கன்னா எங்க குடும்பமே சாப்பிட்ட மாதிரி. ஆமா தம்பி, அப்பளம் இருக்கு, கூட்டு இருக்கு, பொரியல் இருக்கு, எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு சார், நலமாகன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல சார். இனிமேலும் சாகர வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட போறதும் இல்ல. முடிவு நெருங்கிட்டு இருக்கிறது. பார்த்திக்கு வார்த்தை சொல்ற, கவனிச்சீங்க? கவனிச்சேன், கவனிச்சேன். பையன் நம்மள கவனிச்சிட போறாம்மா. சார், உயிரை கொடுத்தாலும் நன்றி மறக்கிற இந்த காலத்துல உங்க மகளை ஒரே ஒரு தடவை காப்பாத்தினத்துக்காக உயிரை கொடுத்து விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்களே. உங்க குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம் சார். இது என்ன தம்பி பெருசு? கொஞ்ச நாள் உயிர் வாழ்ற இந்த உலகத்துல கேன்சர் மாதிரி கெட்ட வியாதி வந்து சாவரது இருக்குதே. ஐயோ, மன்னிச்சுக்கமா, மறந்துட்டேன். ஆமா, இதை மறந்துட்டீங்க, எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, என் மனைவிக்கு கொஞ்சம் பயந்த சுவாவம். கேன்சர் சாவு இத பத்தி பேசுனா மயக்க வந்துடும். அதுவும் இல்லாம இவளுக்கு ஆற்று கொஞ்சம் வீக்கு. என்ன சொன்னீங்க?
வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு முன்னால எனக்கு இல்லாத பொருளாத வியாதி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த தம்பி என்ன பத்தி என்ன நினைக்கும்? எனக்கு என்ன ஹார்ட் வீக்கா, நான் என்ன சாக பயந்தவள? கேன்சர்ல சாகுதா இருந்தாதான் கொஞ்சம் பயம். அம்மா ஐயோ மன்னிச்சுக்கம்மா, மறந்துட்டேன். அம்மா நீங்க எதை மறந்துட்டீங்க, எதுக்கா மன்னிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏமா வயசானதுக்கு அப்புறம் கேன்சர் வந்து சாகிறது பெரிய விஷயமா? அல்ப ஆயுசுல சாக போறவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஐயோ மன்னிச்சுங்க, நானும் மறந்துட்டேன். ஐயோ என்னங்கது, உங்க குடும்பத்துல எல்லாரும் மறந்துட்டு மன்னிப்பு கேக்குறீங்களே? சார் சார், இது எல்லாம் நீங்களும் மறந்துருங்க. இத பாருங்க, ஒருவேளை நான் மூணு மாசத்துல சாக போறதா வச்சுங்க. என்ன சொல்லுங்க? ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க, சாக போறதா இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். நீங்களும் இப்படி பயந்து சாகுறீங்களே? அவருடைய முடிவை அவர் வாயாலே அடிக்கடி சொல்ல வச்சு எங்களை வேதனைப்படுத்துறியப்பா. சார் உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன், ஓப்பனா பதில் சொல்றீங்களா? தாராளமா கேளுங்களேன். உங்க மனசுல நிறைவேறாத ஆசை ஏதாவது உண்டா? நிறைவேறாத ஆசையா? ஒண்ணு வேணா சொல்லலாம். ரொம்ப நாளா எனக்கு உல்லாச பயணம் போனோம்னு ஆசை. நானும் சின்ன வயசுல ட்ரை பண்ணி பாக்குறேன், ஏதாவது இடையூறு வந்து அது நின்னு போயிடும். அப்புறம் உல்லாசமாவது பயணமாவதுன்னு விட்டுட்டேன். விடாதீங்க சார், அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்யறேன். ஏன்பா? நிச்சயமா. என்ன நிச்சயமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் கூட வயசு வந்த பொண்ணு உல்லாச பயணம் அனுப்பணும்னு தொடியா துத்து 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 துத்து. ஏண்டி துப்புற, துடிக்கிறேன்னு சொல்றியா? பார்த்தா பாவமா இருக்காண்டி, மூணு மாசத்துல போயிடுவான். சரின்னு சொல்லி. சரி சரி, காலையில போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள வந்துடணும். சரி சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வரலாமா? மிஸ்டர் ராம், வர சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு இங்க வந்துருங்க, நாம உல்லாச பயணம் போறோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்க உதவிய ஒரு மூணு மாசத்துக்கு மறக்க மாட்டேன், சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். நானும் அதைத்தான் தம்பி சொல்றேன். மறந்துட்டாருங்க, மன்னிச்சிருங்க.